அனைத்து கோவிலும் திறக்கணும். எல்லா கோயிலும் திறக்கப்பட்டு தெய்வத்தினை கும்பிட்டு நோய் நொழி இல்லாமல் எல்லாம் நல்லா இருக்கும். கோவில்களும் ஓப்பன் பண்ணுறது தப்பு இல்லை, கண்டிப்பாக திறக்கணும். பிரதர், இது அம்மன் கோயில்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், சர்ச் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சண்டே வந்து ஒப்பையாக இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறுன்றது ஒரு முக்கியமான நாள், கடவுளை வந்து யாராக இருந்தாலும் கும்பிடும். டெய்லியும் திறக்கலாம், டெய்லியும் போகலாம், மக்கள் போய் சாமியை வழிபடலாம். இடைவெளி விட்டு போகலாம், தரிசனம் பண்ணுறது நெருக்கு நெருக்கமாக போகாத இடைவெளி விட்டு போய் பண்ணிட்டு வரலாம். ஸ்கூலே திறக்கும் போது கோவில் ஒன்றி மூடி இருந்தால் அது வந்து மக்களுக்கு ஒரு இது தான், திறந்தால் எல்லா இது வித் சேஃப்டி மெஷர் அவங்க பண்ணிட்டு வர கண்டிப்பாக வரணும். இப்போ நான் கூட கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும், காமிச்சு தான் ஆகணும். நான் இந்து கோயில் மட்டும் திறக்கணும் அப்படிங்கிறாங்களே, அது என்ன கரெக்டாக? அது பாரதிய ஜனதா வந்து எப்பவுமோ வந்து அவங்க வந்து இதை தான் பார்ப்பாங்களோ. பொதுவாக பார்க்கணுன்னா எங்களை மாதிரி மக்களை சந்தித்து கருத்து கேட்கணும். பாரதிய ஜனதா 1000 சொல்லுவாங்க, இப்போ அவங்க கூட என்ன பண்ண சொல்கிறாங்க, 35 ரூபா நான் பெட்ரோலில் குறைக்கிறேன்றாங்க. நான் குறிப்பாங்களா? 10 வருஷமாக ஆச்சு ஆடுங்கிறாரு, இன்னும் ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இருக்குது, எங்கே குறைக்கிறாங்க? சார், கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்கிறதுனா அது கவர்மெண்ட் சொல்கிற ரூல் கரெக்டாக தான் இருக்கும், அது வந்து தப்புன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ரைவேட் செக்டர்லேயுமே ஆஃபீஸ் லீவ் தான். ஸோ நேச்சுரலி ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா பீச்சுக்கு போக முடியாது, பார்க்குக்கு போக முடியாதுன்னா நேச்சுரலி ஆஹா ஒரு அவுட்லெட்டுக்கு கோயிலுக்காவது போகலான்னு கண்டிப்பாகவே மக்கள் வருவாங்க. அந்த மாதிரி சண்டே அன்னைக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து ப்ரே பண்ண ஆசைப்படுவாங்க, ஃப்ரைடே அன்னைக்கு மாஸ் போகணும்னு ஆசைப்படுவாங்க. அட்லீஸ்ட் வெளியிலேருந்தாவது பார்க்கலாம் இல்லையா, அந்த இதுக்கு ஒரு திருப்திக்கு அவ்வளோதான். கொரோனா பரவல் இருக்கும் சார், இது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அனைத்து கோவிலும் திறக்கணும், ஏன்னா இங்கே இந்துக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆகையால் அனைத்து கோவிலும் திறக்கணும். இந்தியா வந்து ஜனநாயக நாடு, நம்ம சுதந்திரத்தில் என்ன கோடியிருக்கோம், 3 கலர் உங்களே நல்லா தெரியும். அதுனால எல்லா கோயிலும் திறந்து அவங்க தெய்வத்தை அவங்க கும்பிட்டாலே நல்லபடியாக இருக்கணும். இப்போ நான் வந்து மாஸ்க் போட்டப்போ நான் போடணும், இது வந்து எந்த கவர்மெண்ட்டாலும் வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் கூட யாரும் பண்ண, அவங்கவுங்க செல்ஃபுக்கு பண்ணால் மட்டும்தான் அதை மாற்ற முடியுமே தவிர க்ரௌடுக்கு இறக்குறதுனாலே ஏற்றுறதாலேயே ஒன்றுமே பண்ண முடியாது. ஒயின் ஷாப் திறந்துச்சு, ஒயின் ஷாப்பில் கூட்டம் சார் ஆமாதா, பஸ்ஸில் கூட்டம் சார் ஆமாதா. பொதுவாக நீங்கள் உங்களே நல்லா கருத்து, காலைல 10 மணிக்கு ஒயின் ஷாப் தருவாங்க, காலைல 10 மணினா 9:55 லைனில் கூட்டம் இருக்குது, அது உங்களுக்கு அதுதான் கருத்து. அதேமாதிரி மக்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி விட்டு அரசாங்கம் சொல்கிற கோஆப்ரேட் பண்ணலாம், அதிகமாக மக்களை சேர்க்க தவிர கம்மியாக அலோவ் பண்ணி வழிபடுறதுக்கு வழிபடலாம். இது வந்து காலங்காலமாக எல்லோருமே வழிபாட்டு முறையில் இருக்கிறோம், நம்ம ஜீனில் ஊறின விஷயம் தரதான் ஆகணும், இதில் மாற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கூட கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், ஆக்சுவலாக எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும்னா காமிச்சு தான் ஆகணும். நான் நீ என்ன மாதிரி இருந்தால் அவங்கள எப்படி சொல்ல முடியும், சரிங்களா? அது சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வளர்ந்தது அப்படி வளர்ந்துருக்குறாங்க. இப்போ எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவங்கள எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லையா. என்னோடய ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, மக்கள் விழிப்புணர்வு இருக்கணும், மக்கள் கையில் இருக்குது இந்த கொரோனா விரட்டி அடிக்கிறதும் இல்லை கொரோனா இருக்கிறதும், இது மக்கள் கையில் தான் இருக்குது.